bring you greetings once again in the name of Jesus Christ our Lord, in whose name we have gathered together to worship Him, to fellowship with one another, and to meditate His holy word. இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இங்கே அன்பிற்கும் ஐக்கியத்திற்கும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். Praise God for all the lessons that we have learned during the two sessions of yesterday. நேற்றைய தினத்திலே இரண்டு நிகழ்ச்சிகளிலே நாம் கேட்ட கற்றுக்கொண்ட தேவ வார்த்தைகளுக்காக கடவுளுக்கு The Lord really spoke to us very personally and practically on the subject of the old past. பூர்வ பாதை என்னும் தலைப்பிலே ஆண்டவர் நம்மோடு கூட தனிப்பட்ட விதத்திலும் உறவிலும் அவர் பேசினார். And several of you testified either directly to me or through your friends how the messages were directly applicable to you. உங்களிலே அநேகர் இந்த செய்தியின் மூலமாக தேவன் எப்படி பேசினார் என்று நேரடியாக என்னிடமோ அல்லது உங்கள் நண்பர்களிடமோ இதை குறித்து சொன்னீர்கள். Give God all the glory because He alone is worthy. தேவனுக்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக, ஏனென்றால் அவர் மாத்திரமே துதிக்கு பாத்திரர். Once again we will turn our attention to the theme text of this old past retreat. Book of Jeremiah 6th chapter and 16th verse. மீண்டும் ஒருமுறை இந்த பூர்வ பாதைகளின் முகாம் இதனுடைய கருத்து வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அத்தியாயம் 16வது வசனத்தை மீண்டும் ஆய் பார்ப்போம். As I told you yesterday, as much as you are interested to take down notes, you should also turn to all the scripture references. நேற்று சொன்னது போலவே நீங்கள் எவ்வளவு தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்களோ அதே போலவே அந்த வசனத்தை திறந்து பார்ப்பதிலும் ஆர்வத்தோடு இருங்கள். Because only when you turn to the scripture passages and see for yourself whether things are so, you will grow in the working knowledge of the scriptures. ஏனென்றால் நீங்கள் வேத புத்தகத்தை திறந்து அந்த வசனத்தை நீங்களே வாசித்து இப்படியா இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தால்தான் நடைமுறையாக வேதத்தை பயில முடியும். Turn with us to book of Jeremiah 6th chapter and 16th verse. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அத்தியாயம் 16வது வசனம். Thus says the Lord, stand in the ways and see and ask for the old path where the good way is and walk in it, then you will find rest for your souls. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And here the response of the people in Jeremiah's time was, but they said, we will not walk in it. ஆனால் ஜனங்கள் ஆண்டவருக்கு சொன்ன பதில் என்ன இங்கே வாசிக்கிறோம், அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். Because it is always difficult to change our own relished and cherished ways and get back to the old ways of God. ஏனென்று சொன்னால் நமக்கு பிடித்தமான பிரியமான வழியிலே நடந்து கொண்டிருக்கும் போது பூர்வ பாதைகளுக்கு திரும்புவது என்பது கடினம். But however, unless we get back to the old paths of God, we cannot enjoy a fruitful life or ministry. ஆனால் நாம் தேவனுடைய பாதைகளாகிய பூர்வ பாதைகளுக்கு திரும்பாவிட்டால் தேவனுக்கு என்று சொல்லி கனிதரும் வாழ்க்கை கனிதரக்கூடிய ஊழியம் செய்ய முடியாது. That is why yesterday we also turned to book of Lamentations last chapter. ஆகையினால் தான் இன்றைக்கு நாம் Lamentation. புலம்பலின் புத்தகம் கடைசி அத்தியாயத்தை வாசித்தோம். And look at the 5th chapter and I will read to you verse 21 because that will be our prayer throughout this old past retreat. அந்த கடைசி அத்தியாயத்திலே புலம்பலின் புத்தகம் கடைசி அத்தியாயத்திலே 21-22 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அதுதான் நம்முடைய ஜெபமாய் இருந்தது. Turn us back to you, O Lord, and we will be restored. Renew our days as of old. 5வது அத்தியாயம் 21வது வசனம், கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம், பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். In other words, as much as it is our responsibility to turn back to the old ways of God, it is God's grace that alone can lead us and teach us to get back into the old ways of God. மற்ற இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனிடத்திலே பூர்வ பாதைகளிடத்திலே திரும்புவது எவ்வளவு நம்முடைய பங்கோ அதே அளவுக்கு தேவனுடைய கிருபை நம்மை பூர்வ பாதைகளுக்கு நேராக நடத்துகிறது. So we will once again read that prayer for you. Turn us back to you, O Lord, and we will be restored.
renew our days as of old. ஆகையால் இந்த ஜெபத்தை நம்முடைய ஜெபமாக மற்றொரு முறையும் நாம் சொல்லுவோம். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம், பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். Shall we all read that verse together? நாம் அந்த வசனத்தை சேர்ந்து படிப்போமா? Because that is our prayer for the entire day of this program. ஆகவே ஏனென்றால் இந்த ஜெபம் தான் இந்த நிகழ்ச்சி முழுமைக்குமாய் நம்முடைய ஜெபம். Once again we'll read that prayer. அந்த ஜெபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். Lamentations 5:21 and 22. புலம்பல் 5:21 22. Yes, turn us back to you, O Lord, and we will be restored. Renew our days as of old. Amen. Be it so. May the Lord do it for us. Amen. கர்த்தர் அப்படியே நமக்கு செய்வாராக. So yesterday the talk number 1 was the old path of the scriptures. நேற்றைய தினத்திலே முதலாவது செய்தி வேதத்துக்கு திரும்புதல் என்னும் பூர்வ பாதை. And the second talk was titled as the old paths of the spirit. இரண்டாவது செய்தி பரிசுத்த ஆவியானவர் மீது சார்ந்திருத்தல் என்னும் பூர்வ பாதை. And today we will move on to topic number 3. இன்றைக்கு மூன்றாவது செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். Old path of solitude. தனித்திருத்தல், தனிமை என்னும் பூர்வ பாதை. Old path of solitude. தனிமை எனப்படும் பூர்வ பாதை. I am a fan of a prophet writer by name Leonard Ravenhill. Leonard Ravenhill என்று சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசன எழுத்தாளருடைய ரசிகன் நான். And this is what he has written in his book Why Revival Tarries. ஏன் எழுப்புதல் தாமதிப்பது ஏன் என்கிற புத்தகத்தில் அவர் இவ்விதமாக எழுதியிருக்கிறார். Great eagles fly alone. முதிர்ந்த கழுகுகள் தனித்துதான் பறக்கும். Great lions hunt alone. முதிர்ந்த சிங்கங்கள் தனித்து வேட்டையாடும். Great men walk alone. முதிர்ந்த தேவனுடைய மனிதர்கள் தனித்து தான் நடப்பார்கள். There is lot of practical wisdom behind these statements. இந்த செய்திக்கு பின்னாக நடைமுறை ஞானம் இருக்கிறது. Great eagles fly alone. They are not interested in flying in groups. முதிர்ந்த கழுகுகள் மற்ற கழுகுகளோடு சேர்ந்து பறக்க விரும்புவதில்லை. அவை தனித்து தான் பறக்க விரும்புகின்றன. Usually eagles go to great heights, but great eagles, they still soar higher. வழக்கமாக கழுகுகள் உயரத்தில் தான் பறக்கும். ஆனால் முதிர்ந்த கழுகுகளோ அவைகள் எல்லாவற்றையும் விட உயரத்தில் பறக்கும். They enjoy just flying alone. What they are doing there nobody knows, but they enjoy flying alone. அவைகள் தனித்து என்ன செய்கின்றன என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. ஆனால் அவைகள் தனித்து பறப்பதை விரும்புகின்றன. Many lions, they hunt together. சிங்கங்களை பார்க்கும்போது அவைகள் கூட்டமாக வேட்டையாடுகின்றன. You must have seen that in that National Geography magazine, or you should have seen that in the Animal Kingdom in the television. தொலைக்காட்சி பெட்டியிலே நீங்கள் அனிமல் கிங்டம் இல்லை என்றால் நேஷனல் ஜியோகிராபி அலைவரிசைகளிலே இது போன்ற வேட்டையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பட் இஃப் தே ஆர் கிரேட் லயன்ஸ், வெரி ஸ்பெஷல் ஸ்ட்ராங் லயன், தே ட்ரை டு கோ அலோன் அண்ட் ஹண்ட். ஆனால் முதிர்ந்த வலிமையுள்ள சிங்கங்களை நாம் பார்த்தால் அவைகள் தனியாக சென்று வேட்டையாடும். So also great men and women of God, they walk alone. இதை போலதான் அநேகம் பெரிய முதிர்ந்த தேவனுடைய மனிதர்கள் சகோதரிகள் தனிமையாக நடக்கிறார்கள். But in today's world of hectic activities and the bustle of the day, spending time alone with God has become a lost art. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அலசடி நிறைந்த, அலுவல் நிறைந்த, பரபரப்பான வாழ்க்கை சூழ்நிலையிலே தேவனோடு கூட தனித்திருப்பது என்பது ஒரு மறைந்த கலையாகிவிட்டது. But from time immemorial, God has been always preparing his people in solitude. ஆனால் தொன்றுதொட்டு காலமாக நாம் பார்த்தால் தேவன் தம்முடைய ஊழியர்களை தனிமையில் தான் பழக்குவிக்கிறார். Turn with us to book of Numbers and look at the 23rd chapter. எண்ணாகமம் புத்தகத்திலே 23rd அத்தியாயத்தை பாருங்கள். I will read to you verses 9 and 10. 9வது 10வது வசனங்களை நாம் வாசிப்போம். From the top of the rocks I see him, and from the hills I behold him. கண்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். There
a people dwelling alone, not reckoning itself among other nations. Andha janangal jaadigalode kalavamal taniye vaasama irpaargal. You know, look at that verse. It's a very interesting word. This is God's will for his people from time immemorial. Thondru thottu kaalamaga devan than janangalai kurithu vaithirukkira sittam idudan. Idai paarungal. From the top of the hills I see him, and from the hills I behold him. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். In the English Bible it is given with an exclamation, there, look there, behold, a people dwelling alone, not reckoning itself among the nations. ஆங்கில வேதாகமத்தை பார்க்கும்போது ஒரு ஆச்சரிய குறியோடு அது இருக்கிறது. பாருங்கள், கண்மலை உச்சியிலிருந்து அவனை பாருங்கள், குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன் என்று ஆச்சரியத்தோடு சொல்லுகிறார். Now turn with us the book of Micah, to which we turned yesterday. நேற்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7th chapter 7th அத்தியாயம். I will read to you the 14th words. 14th வசனம், 7th அத்தியாயம் 14th வசனம். Shepherd your people with your staff, the flock of your heritage, who dwell solitarily in a woodland in the midst of Carmel, let them feed in Bashan and Gilead as in days of old. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. Underline the word, let them feed in Bashan and Gilead as in days of old. That is the emphasis. அந்த அழுத்தத்தை பாருங்கள், முக்கியத்துவத்தை பாருங்கள். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. And then it also says they are dwelling solitarily in a woodland. அது மாத்திரமல்ல, அவர்கள் வன காட்டிற்கு நடுவிலே தனித்து வாசமாயிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. You can research the remaining portions of the scripture to find out so many times this truth surfaces. நீங்கள் வேதம் முழுவதையும் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இது போன்று தனிமையாயிருப்பதை குறித்து அநேக வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. Strengthening his people, this has been God's everlasting principle and methodology. தன்னுடைய ஜனங்களை பலப்படுத்துவது என்பது தேவனுடைய நித்திய கோட்பாடு, அவருடைய முறை அதுதான். And he has always been doing it in solitude. அப்படி தன்னுடைய ஜனங்களை பலப்படுத்துவதை ஆண்டவர் தனிமையில் தான் செய்கிறார். I want you to turn to a very familiar passage which most of us know by heart. நான் உங்கள் அனைவருக்கும் மனநமாய் தெரிந்திருக்கிற ஒரு வேத பகுதிக்கு இழுத்துச் செல்ல விரும்புகிறேன். Turn with us to the book of Isaiah 40th chapter. புத்தகம் 40th அத்தியாயம். We'll read from verse 28 on to 41st chapter, first words. 28th வசனம், 40th அத்தியாயம் 28th வசனத்தில் இருந்து 41st அத்தியாயம் முதல் வசனம் வரைக்குமாய் வாசிக்க இருக்கிறோம். Have you not known, have you not heard, the everlasting God, the Lord, the creator of the ends of the earth, he neither faints nor is weary. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. There is no searching of his understanding. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. He gives power to the weak and to those who have no might he increases strength. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். Even the youth shall faint and be weary, and the young men shall utterly fall. இளைஞரும் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். But those who wait on the Lord, you know, when you talk about waiting on the Lord separate from a group, that speaks about solitude. நீங்கள் மற்றவர்களை விட்டு பிரிந்து தேவனுக்கென்று காத்திருப்பது தான் தனிமை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, they shall renew their strength. புது பலன் அடைவார்கள். They shall mount up with wings like eagles. கழுதுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். And then the 41st chapter first word says, 41st அத்தியாயம் முதலாவது வசனம் சொல்லுகிறது, keep silence before me, O coastland. தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். You know, keep silent before me, stay in solitude alone with me. எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள் என்று சொன்னால், நீ என்னோடு கூட தனித்து வந்து அமர்ந்திரு என்று அர்த்தம். What will happen when you do that? அப்படி நீங்கள் செய்தால் என்ன நடக்குமா? Let the people renew their strength. ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொள்ளக்கடவர்கள். Now this is a truth which we are supposed to know from the beginning as you look at verse 21 of the 40th chapter. நீங்கள் 28th வசனத்தை
நாற்பதாவது அத்தியாயம் 28வது வசனம் 21st verse 21வது வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம் Have you not known? Have you not heard? Has it not been told you from the beginning? Have you not understood from the foundations of the earth? இது உங்களுக்கு தெரியாது 21வது வசனம் நீங்கள் அறியீர்களா நீங்கள் கேள்விப்படவில்லையா ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா பூமி அஸ்திவாரப்பட்டது முதல் உணராது இருக்கிறீர்களா என்று கேட்கிறார் So beloved if at all you want to be used by God and to be strengthened in your spiritual muscle solitude is not only important it is inevitable நீங்கள் தேவனிலே பலப்பட வேண்டும் உங்களுடைய ஆவிக்குரிய தசைகள் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு தனித்திருப்பதுதான் ஒரே வழி என்று மாத்திரமல்ல அதை தவிர வேறு வழியே கிடையாது and that is not a popular doctrine many people don't know it that is why the question is asked by Isaiah don't you know have you not heard from the beginning this is the way I strengthen and renew my people இது யாருக்கும் தெரியாத உபதேசம் ஒன்று இல்லை இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான் ஆகையினால்தான் ஆண்டவர் கேட்கிறார் உனக்கு தெரியாதா நீங்கள் அறியீர்களா ஆதி முதல் உங்களுக்கு இது தெரிவிக்கப்படவில்லையா என்று கேட்கிறார் so beloved today I want to give you some examples of men whom God strengthened in solitude. ஆகையினால் பிரியமானவர்களே இன்றைக்கு தேவனோடு கூட தனித்திருப்பதின் மூலமாக பலனடைந்த அநேக தேவ ஊழியர்களை குறித்து உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். First of all I want to talk about Moses. முதலாவதாக தேவனுடைய மனிதனாகிய மோசே. He lived for 120 years. அவர் 120 வருடங்கள் உயிரோடு வாழ்ந்தார். Those days dying when you are 120 is dying too young. அந்த நாட்களிலே 120 வயதிலே நீங்கள் மரித்தீர்கள் என்று சொன்னால் மிக இளமையான வயதிலே மரித்தீர்கள் என்று அர்த்தம் That is why while writing about the death of Moses is written Moses was 120 when he died he had not even developed cataract that is what the bible says ஆகையால் தான் வேதவசனத்தில் எழுதும்போது மோசே மரிக்கும் பொழுது அவன் 120 வயது உள்ளவனாய் இருந்தான் அவன் கண் மங்கல் அடையவில்லை கேட்ராக்ட் எதுவும் வளரவில்லை என்று எழுதி இருக்கிறது So before cataract started developing Moses died he died too young he was a young man who died too young கண்களிலே புரை நோய் வளர்வதற்கு முன்பாகவே அவர் இறந்து விட்டார் இளமையாக இருக்கும்போதே இறந்து விட்டார் என்று எழுதி இருக்கிறது And his 120 year life span can be divided into 3 sections அவருடைய 120 வருட வாழ்க்கையை 3 பகுதியாக பிரிக்கலாம் First 40 years second 40 years and last 40 years முதலாவது 40 ஆண்டுகள் அடுத்த 40 ஆண்டுகள் கடைசியான இறுதியான 40 ஆண்டுகள் First 40 years he spent in the Egyptian palace during that time he learned that he was somebody முதலாவது 40 ஆண்டுகள் அவர் எகிப்தின் அரண்மனையிலே வளர்ந்தார் தான் யாரோ ஒரு பெரிய நபர் என்று தன்னை குறித்து நினைத்துக் கொண்டார் During the next 40 years he was alone in the wilderness where he found he was nobody அடுத்த 40வது ஆண்டுகள் அவர் வனாந்திரத்திலே இருந்தார் அந்த நேரத்தில் தான் தான் ஒன்றுமில்லை என்பது அவருக்கு புலப்பட்டது And the next final 40 years he led the people of God and there he found God was everything அடுத்த 40 ஆண்டுகள் அவர் தேவனுடைய ஜனங்களை வழிநடத்தினார் அப்பொழுதுதான் தேவன்தான் எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார் I think these are the 3 stages of a man's life நான் நினைக்கிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த 3 பகுதிகளும் இருக்கிறது First he learns that he is somebody முதலாவதாக நினைக்கிறார் நான் ஏதோ ஒரு பெரிய மனிதர் பெரியவர் After his graduation post graduation doctoral degree post doctoral degree I am somebody இளநிலை பட்டதாரி முதுகலை பட்டதாரி டாக்டரேட் எல்லாம் படித்து விட்டேன் நான் ஒரு பெரிய மனிதன் என்று நினைத்துக் கொள்கிறோம் God cannot use that man ஆனால் தேவன் அப்படிப்பட்ட மனிதனை உபயோகப்படுத்த முடியாது God wants to empty that man அந்த மனிதனை வெறுமையாக்க தேவன் விரும்புகிறார் Emptying takes more time than filling நிரப்புவதை பார்க்கிலும் அவரை வெறுமையாக்குவதற்கு அதிக நேரம் பிடிக்கிறது So God took 40 years to empty what Moses had gathered during the first 40 years முதலாவது 40 ஆண்டுகளிலே மோசே எதையெல்லாம் கற்றுக்கொண்டிருந்தாரோ அதை வெறுமையாக்குவதற்கு தேவன் அடுத்த 40 ஆண்டுகளை உபயோகப்படுத்தினார் And he learned that he was nobody அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது தான் ஒன்றுமில்லை என்று And when he started leading that people of Israel he realized he must go still higher God is everything ஆனால் எப்பொழுது அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த ஆரம்பித்தாரோ அப்பொழுதுதான் தெரிந்தது தனக்கு இன்னும் உயரமாக செல்ல வேண்டும் தேவன்தான் எல்லாமுமா இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார் He was with a pomp and show and a big multitude in the palace of Pharaoh in Egypt but during the next 40 years that is the middle part of his life God took him into a solitude and began to deal with him முதலாவது 40 ஆண்டுகளிலே எகிப்தின் அரண்மனையின் ஆடம்பரமும் ஆரவாரமும் மக்கள் கூட்டத்தின் நடுவிலும் இருந்த அவரை
தேவன் அடுத்த 40 ஆண்டுகள் தனித்திருக்கும்படியாய் வனாந்தரத்திலே அழைத்து சென்றார். And there came another man by name John the Baptist. மற்றொரு பெரிய தேவனுடைய மனிதன் அவர் யோவான் ஸ்நானகன். You know what was the introduction that is given to John the Baptist? யோவான் ஸ்நானகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முகவுரை என்ன தெரியுமா? There was a man sent from God and his name was John. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் பெயர் யோவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He was a man. That is an important thing. அவன் ஒரு மனிதன். அது ஒரு முக்கியமான காரியம். There was a man sent from God. His name was John. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் பெயர் யோவான். Where did he come from? அவன் எங்கிருந்து வந்தான்? Turn with us to Luke's Gospel, first chapter. Luke 18:1-3. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான். Oh, we can spend weeks and months meditating on that beautiful verse. இந்த ஒரு வசனத்தின் மீதாக மாத கணக்கிலே நாம் தியானம் செய்யலாம். The child grew. அந்த பிள்ளை வளர்ந்தது. Many people grow, but they don't grow strong. அநேகம் பேர் வளருகிறார்கள், ஆனால் திடகாத்திரமாய் வளருவதில்லை. This child grew. இந்த பிள்ளை வளர்ந்தது. Became strong in spirit. ஆவியிலே பலனடைந்தது. He was filled with the Holy Spirit in his mother's womb itself. அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே தேவாவியால் நிறைந்திருந்தான். That is not enough. அது போதாது. Being filled with the Spirit and being strengthened by the Spirit are two different things. ஆவியிலே நிறைந்திருப்பது ஒரு காரியம், ஆவியிலே பலன் கொள்வது மற்றொரு காரியம். So this child who was already filled with the Spirit in the desert, you know, in the wilderness, he grew strong in his spirit, in his inner man. தாயின் வயிற்றிலேயே ஆவியிலே நிறைந்திருந்த இந்த குழந்தை வனாந்திரத்திலே போய் ஆவியிலே இன்னுமாய் பலன் அடைந்ததை நாம் பார்க்கிறோம். And he got himself shut inside the desert sand until the day of manifestation to Israel. இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரும் வரைக்குமாய் அவர் வனாந்தரத்திலே தன்னை யாருக்கும் வெளிப்படுத்தாமல் காத்திருந்தார். No wonder John the Baptist was a real thunder. இதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. யோவான் ஸ்நானகன் இடி முழக்கத்தை போல முழங்கினார். He was a thunder, and no wonder Jesus said, of those born among women, there is no one greater than John the Baptist. யோவான் ஸ்நானகன் இடியை போல முழங்கினதினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஸ்திரீகளிலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை. Not only John the Baptist who was the forerunner, but also Jesus Christ who followed John the Baptist. யோவான் ஸ்நானகன் மாத்திரம் அவருக்கு பிற்பாடு வந்த இயேசு கிறிஸ்துவும் தனிமையிலே இருந்தவர் தான். Please turn with me to book of Luke, 4th chapter. லூக்கா நற்செய்தி நூலிலே 4th அத்தியாயத்திற்கு வாருங்கள். We will just read the first two verses. முதலாவது இரண்டு வசனங்களை வாசிப்போம். Jesus being filled with the Holy Spirit returned from Jordan and was led by the Spirit into the wilderness. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். He did not go to the wilderness to be filled with the Spirit. அவர் ஆவியிலே நிறையும்படியாய் வனாந்தரத்திற்கு போகவில்லை. He was filled with the Spirit even before he walked into the wilderness. அவர் வனாந்தரத்திற்குள் நடப்பதற்கு முன்பாகவே ஆவியிலே நிறைந்திருந்தார். By river Jordan itself he was filled with the Holy Spirit. அவர் யோர்தான் நதி கரையிலேயே பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருந்தார். But now God wants to strengthen his son. ஆனால் இப்பொழுது தேவன் தம்முடைய குமாரனை பலப்படுத்தும்படியாய் விரும்பினார். How do I say that? அதை எப்படி சொல்ல முடியும்? After the 40 days in the wilderness, வனாந்தரத்திலே 40 நாட்கள் இருந்த பின்பு, look at the 14th words, 14th வசனத்தை பாருங்கள். Then Jesus returned in the power of the Spirit. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே, first he went with the fullness of the Spirit
he returned with the power of the spirit. முதலாவது அவர் தேவ ஆவியின் பரிபூரணத்தோடு போனார். திரும்பி வரும்பொழுது தேவ ஆவியின் பலத்தோடு கூட வந்தார். Don't be satisfied with the fullness of the Holy Spirit in your life. தேவ ஆவியினுடைய நிறைவு பரிபூரணத்திலே நீங்கள் திருப்தி அடைந்து விடாதீர்கள். You should also grow in the power and the strength and might of the Holy Ghost. தேவனுடைய ஆவியானவருடைய பலத்திலே வல்லமையிலே வலிமையிலே வளருங்கள். So for Moses it took 40 years. மோசே 40 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். And for Jesus it took 40 days. இயேசு கிறிஸ்து 40 நாள் தனிமையாய் இருந்தார். And how about Apostle Paul? அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்ப்போம். We all know that story so beautifully well. நமக்கு அவருடைய வாழ்க்கை நன்றாகவே தெரியும். He was on the road to Damascus. அவர் தமாஸ்குவுக்கு போகிற வழியிலே இருந்தார். A heavenly light flashed him and fell him down. வானத்திலிருந்து வெளிச்சம் அவர் மீது விழுந்தது. அவர் கீழே விழுந்தார். What happened? என்ன ஆயிற்று? God blinded him for 3 days. தேவன் 3 நாட்களுக்கு அவருடைய கண்களை குருடாகும்படியாய் செய்தார். That's a blessing. அது ஒரு ஆசீர்வாதம். 3 days he was blind to the world, but his eyes opened up to see the glory of God. 3 நாட்கள் அவர் உலகத்திற்கு குருடாக இருந்தார். ஆனால் தேவனுடைய மகிமையை கண்கூடாக கண்டார். Blessed is Paul because he got that blinding experience even immediately after his conversion. அப்போஸ்தலனாகிய பவுல் பாக்கியவான். ஏனென்று சொன்னால் குருடாகிய அனுபவம், தேவனுடைய மகிமையை காணும் அனுபவம் அவருக்கு கிடைத்தது. Many of us get our blinding experience very late in life after we go through so many failures. நாம் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தோல்விகளை சந்தித்த பிறகுதான் கண்கள் குருடாகும் அனுபவத்திற்குள்ளாய் செல்கிறோம். But this man immediately after conversion God blessed him with blindness. ஆனால் இந்த மனிதரை பாருங்கள், மனமாற்றம் அடைந்த உடனேயே தேவன் அவருக்கு குருடு என்னும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். And then he was baptized. அதற்கு பிறகாக ஞானஸ்நானம் பெற்றார். His eyes opened. அவருடைய கண்கள் திறந்தது. But 3 days is too short a time for Apostle Paul to unlearn all that he had learned. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த 3 நாட்கள் என்பது மிகவும் குறுகிய காலம். Because he had to unlearn lots of things. ஏனென்று சொன்னால் அவர் தாம் கற்றுக்கொண்ட அநேக காரியங்களை மறந்துவிட வேண்டியதாக இருந்தது. So what does the Bible say? ஆகையினாலே வேதவசனம் என்ன சொல்கிறது? Turn with us to book of Galatians first chapter. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே முதலாவது அத்தியாயத்திற்கு வாருங்கள். I will read to you verses 15 to 18. Such a beautiful narrative. 15th வசனத்தில் இருந்து நாம் ஒரு அருமையான அழகான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். When it pleased God who separated me from my mother's womb and called me through his grace to reveal his son that I might preach him among the Gentiles, I did not immediately confer with flesh and blood. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே முதலாவது அத்தியாயம் 15th வசனத்தில் இருந்து அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த பொழுது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் Nor did I go up to Jerusalem to those who were apostles before me. எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்தில் இடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் But I went to Arabia and returned again to Damascus. ஆனால் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மீண்டும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். Then after 3 years I went up to Jerusalem to see Peter and remained with him 15 days. 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கி இருந்தேன். 3 days he was blind in somebody's house. 3 நாட்கள் யாரோ ஒருவருடைய வீட்டிலே கண் காணாதபடிக்கு குருடாராய் இருந்தார். 3 days he separated himself and went into the Arabian desert. 3 ஆண்டுகள் அவர் மற்றவர்களிடத்திலிருந்து விலகி இருந்து அரபு தேசத்திலே அவர் அங்குள்ள வனாந்தரத்திலே இருந்தார். He did not start his ministry immediately after Ananias ministered unto him. He started his ministry only after his spiritual muscles were strengthened in Arabia. அவர் அனனியா வந்து அவருக்கு ஊழியம் செய்த உடனே ஊழியத்தை ஆரம்பிக்கவில்லை. ஆனால் வனாந்தரத்திலே போய் அவருடைய ஆவிக்குரிய தசைகள் பலப்பட்ட பின்புதான் அவர் திரும்பி வந்து ஊழியம் செய்தார். But his ministry was very strenuous and very stretching. அவருடைய ஊழியத்தை பார்த்தால் அது மிகவும் நீண்ட ஊழியம், மிகவும் கடினமான ஊழியம். So he needed to be strengthened again and again. ஆகையினாலே அவருக்கு
He needed to be strengthened again and again. Adikadi thanaitan balapadithikolla vendiyada irundhathu. You know what God did for that? Adarkaga devan enna seidhar theriyuma? God imprisoned him. Devan avare imprisoned him. Avarku avare sirayichalayile vaithar. God imprisoned apostle Paul. Andavar apostle nagiya Paulai sirayichalayile adaitha. When apostle Paul spoke about his missionary journeys and missionary labor, you know what he says? In prisons often. அவர் தம்முடைய மிஷனரி பயணத்தையும் மிஷனரி அனுபவத்தையும் குறித்து சொல்லும் பொழுது அடிக்கடியாய் சிறையில் அடைக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். During that time he had no company, but he was enjoying the solitude, but he was not away from God, but he was alone with God. அவர் சிறையில் அடைக்கப்பட்ட வேளையிலே மற்ற யாரும் அவரோடு கூட இருக்கவில்லை. ஆனால் அந்த நேரத்திலே அவர் தேவனை விட்டு தூரமாய் அல்ல, தேவனோடு கூட நெருங்கி உறவாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார். I am going to speak to you for the next few minutes about the practical benefits of solitude in our Christian life. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே தனித்திருப்பது, தனிமையில் இருப்பதின் நடைமுறை பயன்களை குறித்து இனி நான் சொல்ல இருக்கிறேன். Number one, முதலாவதாக, why should we spend time in solitude? நாம் ஏன் தனித்திருக்க வேண்டும்? To develop intimacy with God. தேவனோடு கூட நெருக்கமான உறவு கொள்வதற்காக நாம் தனித்திருக்க வேண்டும். Once again, to develop intimacy with God. தேவனோடு கூட ஒரு நெருங்கிய உறவை வளர்த்துக் கொள்வதற்காக நாம் தனித்திருக்க வேண்டும். You must have seen lovers, they always like to be alone with each other. காதலர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், காதலர்கள் எப்பொழுதும் ஒருவரோடு ஒருவர் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். And they do not want all the people around them. அவர்களை சுற்றிலும் யாரும் இருக்கக்கூடாது என்று நினைப்பார்கள். After marriage also they don't want too many functions to go, but our people bother them with functions. திருமணமான பிறகு கூட ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள், அங்கு செல்ல வேண்டும் இங்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பதில், ஆனால் நம்முடையவர்களோ ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளை அவர்களுக்காக ஏற்படுத்தி விடுகிறார்கள். Left to themselves they would like to be left alone. அவர்களை நீங்கள் சும்மா விட்டு விடுங்கள், யாரும் இல்லாமல் தனிமையில் இருப்பதை தான் விரும்புவார்கள். Such a beautiful picture is given to us in Solomon's song, which is called the song of songs. இந்து போன்ற ஒரு அழகிய சித்திரம், அழகிய படம் நமக்கு உன்னத பாட்டு புத்தகம், பாடல்களுக்கெல்லாம் சிறந்த பாடல், உன்னத பாடு என்று பாட்டு என்று சொல்லி அதிலே இது எழுதி இருக்கிறது. Turn with us to Song of Solomon 7th chapter. உன்னத பாட்டு புத்தகத்திலே ஏழாவது அத்தியாயத்தை பாருங்கள். Here there is a conversation between the beloved and the Shulamites. இங்கு சூலமித்தியும் அவளுடைய நேசரும் பேசிக்கொள்ளுகிற காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். Look at the 11th and the 12th verses. 11வது 12வது வசனங்களை பாருங்கள். Come my beloved, let us go forth to the field, let us lodge in the villages. வாரும் என் நேசரே, வயல்வெளியிலே போய் கிராமங்களில் தங்குவோம். Let us get up early to the vineyards, let us see if the wine has budded, whether the grape blossoms are open and the pomegranates are in bloom. அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளம் செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். What will I do there? அங்கே நான் என்ன செய்வேன்? There I will give you my love. அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். Oh, what a beautiful picture. I cannot think of any other scripture passage which speaks about the necessity of being alone with God and spend time in solitude with God than this passage to express that inner feeling of intimacy. தேவனோடு கூட தனித்திருப்பது, தேவனோடு கூட நெருங்கி உறவாடுகிற அனுபவத்தை விளக்குகிற ஒரு சிறந்த வசனம் வேதம் முழுவதும் தேடினால் எங்கு கிடைக்கும் என்று பார்த்தால் இந்த வசனம் தான் அது என்று என்னால் சொல்ல முடியும். Jesus is the bridegroom, we are the bride who is appointed for him. இயேசு கிறிஸ்து நம்முடைய மனவாளன், அவருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகைகள் தான் நாம். Our marriage is still in the future, but now we are in the courtship period. நம்முடைய திருமணம் எதிர்காலத்திலே நடக்க இருக்கிறது, ஆனால் இந்த காலம் காதலின் காலமாக இருக்கிறது. This is the time when we have to pour out our love and mutually experience each other's fellowship and companionship. ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்வதிலும் நெருங்கி உறவாடுவதிலும் நம்முடைய அன்பை தெரிவிக்கும் காலம் இந்த காலம்தான். And God is called God our Father. பிதாவாகிய தேவனை நாம்
tagapane endru koopidugirom. And we have to develop that father children relationship also. தேவனோடு கூட நாம் தகப்பன் பிள்ளை என்கிற உறவிலும் கூட நாம் வளருகிறோம். Now that is given to us in the words of Apostle Paul in 2 Corinthians 6th chapter. இந்த காரியம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் எழுதின இரண்டாவது நிருபத்திலே எழுதி இருக்கிறார். In the 6th chapter, ஆறாவது அத்தியாயம், I will read to you from verse 16 onwards. Such a beautiful call for intimacy. 16th வசனத்திலிருந்து தேவனோடு கூட நெருங்கி உறவாடும்படியான மற்றும் ஒரு அழைப்பு. What agreement has the temple of God with idols? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? You are the temple of the living God. நீங்களே தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். As God has said, I will dwell in them and walk among them. I will be their God and they shall be my people. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுடைய தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னார். Therefore come out from among them and be separate or be in solitude, says the Lord. Don't touch what is unclean and I will receive you. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் தனித்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Then I will be a father to you and you shall be my sons and daughters. Who says this? The Lord Almighty says it. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று யார் சொல்லுகிறாராம்? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். So what is the truth that comes out of that passage? இந்த பகுதி நமக்கு விளக்கும் சத்தியம் என்ன? Even though God is Lord Almighty, he wants to develop and maintain father children intimacy with us. தேவன் சர்வ வல்லமையுள்ள எல்லா வலிமையும் மிகுந்த கர்த்தராய் இருக்கிறார். இருந்தாலும் தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள உறவை நம்மோடு கூட வளர்க்க அவர் விரும்புகிறார். Now beloved, this is what many Christians are not taught these days. ஆனால் பிரியமானவர்களே, இந்த ஒரு சத்தியத்தை தான் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களிலே புரிந்து கொள்கிறதில்லை. But Jesus Christ during his lifetime, he always longed for intimacy with his father. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்த்தால் அவருடைய வாழ்நாட்களிலே பிதாவோடு கூட நெருங்கிய உறவு கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதும் வாஞ்சையோடு இருந்தார். Turn with us to a few passages. Most of you know these passages, but for continuity's sake we'll refer to all of them. சில வேத வசனங்களை பார்ப்போம். இந்த வசனங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் நாம் இந்த செய்திக்குள்ள தொடர்போடு கூட இருப்பதனால அந்த வசனங்களை வாசிப்போம். Book of Matthew 14th chapter verses 12 and 13. Book of Matthew 14th chapter verses 12 and 13. மத்தேயு நற்செய்தி நூல் 14th அத்தியாயத்திலே 13th 14th வசனங்கள். When Jesus heard it, he departed from there by boat to a deserted place. Not 16 but 14. 14th. When Jesus heard it, he departed from there by boat to a deserted place by himself. Underline, by himself. மத்தேயு 14:13. இயேசு இதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஓர் இடத்துக்கு தனியே போனார். And come with me to Mark's Gospel, first chapter. மார்க் நற்செய்தி நூலிலே முதலாவது அத்தியாயத்திற்கு வாருங்கள். And I will read to you verse 35. 35th வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். In the morning, having risen a long while before daylight, he went out and departed to a solitary place. Underline the word, a solitary place, and there he prayed. மார்க் 1:35. அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அந்த தனித்து போனார் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். Now I want to ask you a question. Cannot Jesus pray in the house where he was staying? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து தான் தங்கி இருந்த வீட்டிலே ஜெபித்திருக்கலாம் அல்லவா? Even stretching himself on the bed, many times we say, I am lying on the bed, but I am still praying. ஒருவேளை படுக்கையில படுத்துக்கொண்டு நாம் சொல்வது போல நான் படுத்துக் கொண்டிருந்தாலும் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கலாம். Could he not have done that? அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை அவர் செய்திருக்கலாம் அல்லவா? He could have done that. அதை எப்படி செய்திருக்கலாம்? When did he get up? எப்பொழுது எழுந்திருந்தார்? He did not get up at 6 o'clock. 6 மணிக்கு அல்ல. Did he get up at 5 o'clock? 5 மணிக்குமா? 5 மணிக்கு எழுந்திருந்தார்? No, he did not get up at 5 o'clock. 5 மணிக்கும் அவர் எழுந்திருக்கவில்லை. What does my Bible say? என்னுடைய வேதம் என்ன சொல்கிறது? In the morning, morning means 6 o'clock. அதிகாலையிலே, காலை என்று சொன்னாலே 6 மணி.
A great while before the day, not a little before the daylight, but a great while before the day. பகல் ஆரம்பிப்பதற்கு இன்னும் அதிக நேரம் இருக்கும் போதே தமிழ் வேதாகமத்தில் இருட்டோடே எழுந்து. That means maybe around 4 o'clock he got up. அப்படி என்று சொன்னால் ஒருவேளை 4 மணி இருந்திருக்கலாம் காலை. Maybe he got up before the disciples got up. ஒருவேளை சீடர்கள் எழும்புவதற்கு முன்பாகவே அவர் எழுந்திருக்கலாம். Because if people knew where he was, they would immediately rush to the spot. ஏனென்று சொன்னால் ஜனங்களுக்கு அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரிந்தால் உடனே அவர் இருக்கிற இடத்திற்கு வந்து விடுவார்கள். Disciples will go, multitudes will go. அவர் போன உடனே பின்னாக சீடர்களும் வருவார்கள், கூட்டமும் வரும். So Jesus, before anybody came to know where he slipped away, he ran away into the solitude. ஆகையினாலே இயேசு கிறிஸ்து எங்கே போயிருக்கிறார் என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர் எழுந்திருந்து தனிமையான ஒரு இடத்திற்கு போனார். Turn with me to book of Luke 5th chapter. Book of Luke 5th chapter. லூக்கா நற்செய்தி நூலிலே 5வது அத்தியாயத்தை பாருங்கள். We'll read verses 15 and 16. 15வது 16வது வசனம். Then the report went around concerning him all the more, and great multitudes came together to hear and to be healed by him of their sicknesses. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். Therefore, ஆகையால் அவரோ என்று தமிழ் வேதாகமத்தில் people came for healing and for blessing. ஜனங்கள் அவரிடத்திலே சுகமடைவதற்காகவும் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வதற்காகவும் வந்தார்கள். But as far as Jesus was concerned, time and intimacy with his father was more important than ministry for his father. ஆனால் அவருக்கோ தேவனோடு கூட தன்னுடைய பிதாவோடு கூட தனித்திருப்பதும் அவரோடு கூட நெருங்கி உறவாடுவதும் தான் அவருக்கு செய்யும் ஊழியத்தை விட அதிக முக்கியமானதாக இருந்தது. So he himself often, underline that word, often he withdrew into the wilderness and prayed. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய், ஆங்கில வேதாகமத்திலே அடிக்கடி என்று எழுதி இருக்கிறது, அடிக்கடி தனித்து போய் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். I know for sure most of us have lost this habit of running alone somewhere to be alone with God. நான் எனக்கு தெரியும் நம்மிலே அநேகர் இப்படியாக மற்றவர்களிடத்திலிருந்து விலகி ஓடி தேவனுடைய சமூகத்திலே நேரம் செலவழிப்பதை மறந்துவிட்டோம். In solitude, தனி தனிமையிலே தேவனோடு கூட நேரம் செலவழிப்பதை மறந்துவிட்டோம். Most of our praying is in our churches or in our families or in our homes or in meeting places, but getting lost to a place where people will not know where we are or people will not follow where we go, and being alone with God has become literally forgotten. That is why this camp is a call for us to get back to that old paths. நாம் பண்ணுகிற ஜெபங்கள் எல்லாம், குடும்பத்திலே பண்ணுகிற ஜெபங்கள், சபையிலே செய்கிறதான ஜெபங்கள், ஜெபக்கூட்டத்திலே செய்கிறதான ஜெபங்கள், ஆனால் தேவனோடு தனித்திருக்கும்படியாய் மற்றவர்கள் கண் காணாத இடத்திற்கு ஓடி சென்று ஜெபிப்பதை நாம் மறந்துவிட்டோம். ஆகையினால்தான் இந்த முகாம் பூர்வ பாதைகளுக்கு திரும்பும்படியாய் நம்மை அழைக்கிறதான ஒரு முகாமா இருக்கிறது. And that is why Jesus Christ, if you know the Gospels very well, you know what he very often said, I am not alone. ஆகையினால் தான் நீங்கள் நற்செய்தி நூல்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறதை இப்படி கேட்டிருப்பீர்கள், நான் தனியே இருக்கவில்லை. I am always with my father. என்னுடைய பிதா எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறார். He was not satisfied with the general fellowship with the father. He developed a special intimacy with the father. அவர் பிதாவோடு கூட உள்ள ஒரு சாமானிய தொடர்பை குறித்து சொல்லவில்லை, அவரோடு கூட இருக்கிற ஒரு நெருக்கமான உறவை குறித்து சொல்லுகிறார். When we are born again, நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது, we are born into the family of God. நாம் தேவனுடைய குடும்பத்திற்குள்ளாய் பிறக்கிறோம். We become God's children, God becomes our father. நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம், தேவன் நமக்கு பிதாவாகிறார். That is a general relationship. இது ஒரு பொதுவான உறவு. This is a general fellowship. இது ஒரு பொதுவான ஐக்கியம். But that is not enough. From general fellowship we should move on to special and personal intimacy. That is what I am stressing this morning. ஆனால் நாம் அதிலே நின்று விடக்கூடாது. அந்த பொதுவான ஐக்கியத்தில் இருந்து, பொதுவான உறவில் இருந்து தேவனோடு கூட தனிப்பட்ட நெருங்கிய உறவுக்கு நேராக நாம் செல்ல வேண்டும். இதுதான் இந்த ஆசீர்வாதம் என்று சொல்றேன். In other words, if you want me to put in a more tangible and understandable word, from fellowship with God, I want you to develop a friendship with God.
தேன் இன்னொரு வார்த்தையில நான் இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் என்பதிலிருந்து தேவனோடு கூட உள்ள நெருக்கமான நட்பு வளருங்கள். Now that was the blessing of Abraham. இந்த ஆசீர்வாதம் தான் ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதம். Abraham was a friend of God. ஆபிரகாம் தேவனுடைய நண்பன் என்று அழைக்கப்பட்டார். And that is why God said, because Abraham is my friend, I will not hide anything from him what I am going to do to this nation. ஆகையால் தான் தேவன் சொன்னார், ஆபிரகாம் என்னுடைய நண்பன், ஆகையினால் நான் செய்வதை அவனுக்கு சொல்லாமல் மறைப்பேனோ என்று சொல்லி அந்த தேசத்திற்கு செய்ய போகிறதை சொன்னார். And when Jesus chose his disciples, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை தெரிந்து கொண்டார். What did he tell them? அவர்களுக்கு அவர் என்ன சொன்னார்? I will not call you my servants. நான் உங்களை என்னுடைய வேலையாட்கள், ஊழியக்காரர்கள் என்று அழைப்பதில்லை. I will call you my friends. நான் உங்களை என்னுடைய நண்பர்கள் என்று அழைக்கிறேன். Because servants simply wait where everybody is around and they want the job to be done. நான் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ கூட்டத்தில் இருந்து உங்களை தனியே அழைத்துக் கொண்டு போகிறேன். பிதா எனக்கு சொன்ன காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆகையினால் நீங்கள் என்னுடைய நண்பர்கள். It is not general fellowship that I am born again and I become a child of God, but by being alone with God in solitude, listening to whatever he has got to say from what he has received from his father, we develop this friendship and intimacy. நான் மறுபடியும் பிறந்து விட்டேன், ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்பதனால் வருகிறதான பொதுவான ஐக்கியம் அல்ல. ஆனால் தேவனோடு கூட தனித்திருந்து நெருங்கி உறவாடுவதன் மூலமாக தேவனுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளும் உன்னதமான ஒரு ஆழமான உறவு. Because that is the main purpose of Christ choosing his disciples. இப்படிப்பட்ட இந்த காரியத்தை ஏனென்றால் இதுதான் கிறிஸ்துவிலிருந்து அவருடைய சீடர்களுக்கு வருகிறதான உறவு. Now that is the main reason why Christ chose his disciples. இந்த உறவுக்காகத்தான், இப்படிப்பட்ட நெருங்கிய உறவுக்காகத்தான் கிறிஸ்து சீடர்களை தெரிந்து கொண்டார். Turn with us to book of Mark 3rd chapter. மார்க் நற்செய்தி நூலிலே 3rd அத்தியாயம். I will read to you the 14th verse. 14th வசனம் மார்க் 3:14. Then Jesus appointed 12 for several reasons. Number 1, that they might be with him, and only number 2, that he might send them out to preach. அங்க 14th வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். முதலாவதாக எதற்கு? அவர்கள் தம்மோடு கூட இருக்கும்படியா. இரண்டாவது தான் பிரசங்கம் பண்ணும்படியா அவர்களை அனுப்புகிறார். So beloved, we are going to God in prayer to get the power for our preaching mission ministry. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சமூகத்திற்கு எதற்கு போகிறோம்? தேவனிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. Because we want our program to become successful. ஏனென்று சொன்னால் நாம் நடத்துகிற நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்பதற்காக. That's why I told you, our fellowship with God has gone down to a level of utilitarian relationship. ஆகையினால் தான் நான் சொன்னேன், தேவனோடு உள்ள நம்முடைய உறவு எப்படிப்பட்ட உறவு என்று சொன்னால் ஒரு உபயோகிப்பாளருடைய உறவு. But that is not what God is longing from us. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட உறவுக்காக ஏங்கவில்லை. Jesus wanted his disciples to be with him. That is why he chose them. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை ஏன் தெரிந்து கொண்டார்? தம்மோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக. From this camp, when we will be leaving, God willing, tomorrow evening, if all of you will take a decision, at least once a week, at least for 2 hours, you will withdraw yourself from everything that will disturb you otherwise and get shut up with God. I tell you, our country will soon experience the unprecedented revival. நாம் இந்த முகாமையிலிருந்து திரும்பி போகும்பொழுது இப்படி ஒரு திட்டமான தீர்மானத்தை எடுப்போம். வாரத்திற்கு ஒரு முறையாவது மற்றவர்கள் யாரும் காணாத இடத்திலே போய் 2 மணி நேரமாவது கதவை இழுத்து மூடி நான் தேவனோடு கூட தனித்திருப்பேன் என்று சொல்லி தீர்மானிப்போம். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய தேசம் எதிர்பாராத பெரிய ஆவியின் அருள்மாரியை அனுபவிக்கும். The second reason why we need to always go for solitude. இரண்டாவது காரணம், நாம் ஏன் எப்பொழுதும் தனித்திருக்க வேண்டும்? To meditate the word of God. தேவனுடைய வசனத்தை தியானிப்பதற்காக நாம் தனித்திருக்க வேண்டும். To meditate the word of God. தனிமைக்கு செல்ல வேண்டும். தனிமைக்கு, தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் தனிமைக்கு செல்ல வேண்டும். Beloved, we are living in a very noisy world. இன்றைக்கு அதிக அலுவலான சத்தம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But for quiet
meditation. Yesterday I said unhurried. Today I will say undisturbed. நேற்றைக்கு நான் சொன்னேன் அவசரம் இல்லாத ஒரு நேரம் என்று சொல்லி, இன்றைக்கு நான் சொல்லுவேன் மற்றவர்களால் தொந்தரவு செய்ய முடியாத ஒரு நேரம். For an undisturbed meditation and a sustained meditation on passages of the scriptures, we need to withdraw ourselves into solitude. மற்ற எந்த கவன சிதறலும் இல்லாத நிதானமான தேவ வசன தியானத்தில் வேண்டும் என்று சொன்னால் நாம் தனிமையிலே தேவனோடு இருக்க வேண்டும். There is a beautiful picture of that at book of Deuteronomy 33rd chapter. இதை நாம் இதை குறித்ததான ஒரு அருமையான வசனத்தை உபாகமம் புத்தகம் 33rd வசனத்திலே வாசிக்கிறோம். And the third words. 33:3. Now this is very easy to remember. Deuteronomy 33:3. இது ஞாபகம் வைத்து மனதிலே வைத்துக் கொள்வதற்கு மிகவும் எளிதான காரியம். உபாகமம் 33:3. Now Jeremiah 33:3 is about prayer. Deuteronomy 33:3 is about waiting on the foot of the Lord, feet of the Lord to understand his word. எரேமியா 33:3 ஜெபத்தை குறித்து சொல்லுகிறது. உபாகமம் 33:3 தேவனுடைய பாதத்திலே தனித்து தரித்திருப்பதை சொல்லுகிறது. Yes, he loves the people. மெய்யாகவே உண்மையாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். You know, the love relationship begins here, the intimacy begins here. இந்த ஒரு அன்பு வாழ்க்கை, அன்பின் ஐக்கியம் இங்குதான் ஆரம்பிக்கிறது. Yes, he loves the people. ஆமாம் ஐயா, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். All his saints are in his hand. அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய உம்முடைய கைகளில் இருக்கிறார். You know, like that word, he loves them, he keeps them in their hand. Are you able to appreciate the nearness and dearness of these pictorial expressions? இந்த படம், இந்த ஒரு அருமையான சித்திரம், நம் கண் முன்னாக விரிகிற இந்த சித்திரத்தை பாருங்கள், இந்த அன்பின் கதையை பாருங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை அவருடைய கைகளிலே வைத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு நெருக்கமான அன்பின் உறவு. And they sit down at your feet. அவர்கள் உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருப்பார்கள், விழுவார்கள். Now what can you expect more than that to express intimacy? நெருக்கமான உறவை இதை விட எப்படி நாம் வெளிப்படுத்தி விட முடியும்? What for do they do that? எதற்காக அவர்கள் அப்படி செய்வார்களாம்? Everyone receives your words. உம்முடைய வார்த்தைகளினாலே போதனை அடைவார்கள், உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக் கொள்வார்கள். You know, whenever I come across passages like that, my spirit literally dances within. நான் இது போன்ற வசனங்களை பார்க்கும் பொழுது நான் ஆவியிலே கழிகூர்ந்து நடனம் ஆடுகிறேன். Now here in Deuteronomy 33:3, I meet Mary, the sister of Martha and Lazarus. நான் இந்த வசனத்தை படிக்கும் போது என்னுடைய மனதிற்கு வருவது மார்த்தாளுடைய சகோதரி ஆகிய மரியாள். At the feet, leaning on his bosom, at the feet of Jesus, always looking into his mouth, and she wants to receive words from his mouth. மரியாள் என்ன செய்து கொண்டிருந்தாள்? இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து அவருடைய மார்பிலே சாய்ந்து அவருடைய வாயிலிருந்து வருகிறதான அருள் வார்த்தைகளுக்காக அவள் அங்கு காத்திருக்கிறாள். I have a question. எனக்கு ஒரு கேள்வி. Was Martha doing anything that was not important? மார்த்தாள் முக்கியமில்லாத, பிரயோஜனம் இல்லாத ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தாளா? If Martha had not gone into the kitchen, that day they all will have to starve only, including Jesus. ஒருவேளை மார்த்தாள் அன்றைக்கு சமையல் அறைக்கு செல்லாமல் இருந்திருந்தால் இயேசுக்கும் சாப்பாடு கிடைத்திருந்திருக்காது, எல்லாருக்கும் பட்டினி தான். But here we have to differentiate between what is important and what is necessary. ஆனால் இந்த இடத்திலே ஒரு வேறுபாடு, முக்கியமானது எதுவோ தேவையானது எதுவோ இரண்டுக்குமான வேறுபாடு. This is where we Christians should rearrange our priorities. ஆகையினால்தான் நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் என்பதை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். Everything looks important. எல்லாமே முக்கியமானதுதான். But as a mature Christian, you should learn to differentiate between what is simply important but what is superbly necessary. ஆனால் முதிர்ந்த கிறிஸ்தவர்களாகிய நாம் எது முக்கியம், எது அதிக தேவையுள்ளது என்பதை நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். The longest book in the Bible is the book of Psalms, as all of us know.
வேத புத்தகத்திலே இருக்கிற பெரிய புத்தகம் என்று சொன்னால் சங்கீதம். இது எல்லாருக்கும் தெரிந்த காரியம். And the very first verse and the second verse of the first psalm speaks about withdrawing into the solitude for the meditation of God's word. ஆனால் முதலாவது சங்கீதமே என்ன சொல்லுகிறது, தேவனுடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிப்பதற்காக தனித்து வெளியே சென்று விட வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. First word speaks about solitude, only second word speaks about meditation. முதலாவது வசனம் தனித்திருப்பது, தனியே வந்து விடுவதை பற்றி பேசுகிறது. இரண்டாவது வசனம் தான் வேத வசனத்தை தியானிப்பதை குறித்து. Don't be taken up with the people of the world. You withdraw yourself from the company of the worldly people and then you sit alone in the presence of God and meditate day in day and night. உலகத்தாரோடு கூட உலக பிரகாரமான ஐக்கியத்திலே மூழ்கி விடாதே. அவர்களிலிருந்து வெளியே வந்து அவர்களோடு கூட கலவாமல் இருந்து நீ இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானம் செய். That was not only the experience of Psalmist, that was also the experience of prophet Jeremiah. இது சங்கீதக்காரனுடைய அனுபவம் மாத்திரம் அல்ல, எரேமியா தீர்க்கதரிசியின் அனுபவமும் கூட இதுவாகத்தான் இருந்தது. Turn with us to book of Jeremiah and look at the 15th chapter. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 15th அத்தியாயத்தை பாருங்கள். I will read to you verses 15 and 16. 15th அத்தியாயம் 15 16th வசனங்கள். I am sorry, 16 and 17. 16th 17th வசனங்கள். Your words were found and I ate them, and your word was to me the joy and rejoicing of my heart, and I am called by your name, O Lord God of hosts. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. He could have stopped there. அங்கேயே அவர் நிறுத்தி இருக்கலாம். But he went one step further. அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். I did not sit in the assembly of the mockers, nor did I rejoice. I sat alone. Underline. I sat alone because of your hand. அவர் என்ன சொல்லுகிறார், நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து கழிகூர்ந்ததில்லை, உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன் என்று சொல்லுகிறார். Beloved, words cannot be clearer than that. We are taking more than one words for every scripture passage to just get reconfirmation and attestation. பிரியமானவர்களே, தேவனுடைய வசனம் இதை பார்க்கிலும் தெளிவாக நமக்கு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கு, வேத பகுதிக்கும் மற்றொரு வேத பகுதி ஜோடியாக நமக்கு அந்த சத்தியத்தை விளக்கி சொல்லுகிறது. For every child of God sitting here and for every servant of God sitting here, I want to give you a warning. Never allow people to steal your time. இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும், ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் எச்சரிக்கையாக நான் இதை சொல்ல விரும்புகிறேன். யாரும் உங்கள் தேவனோடு கூட தனித்திருக்கும் நேரத்தை திருடி விட அனுமதி கொடாதீர்கள். And I want to give some practical suggestions. சில நடைமுறையான உதவிகள், ஆலோசனைகள். ஆலோசனைகள். Don't try to attend all the functions. எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் போக வேண்டும் என்று முயற்சி செய்யாதீர்கள். வைபவங்கள், வைபவங்கள். Don't try to attend all the functions. எல்லா வைபவங்களுக்கும் போய் தலையை காட்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். If you want to attend all the functions, I tell you, at the end of your life, you will ruin yourself. நீங்க எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போனால், வைபவங்களுக்கும் போனால், வாழ்க்கையின் முடிவிலே உங்களை நீங்களே அழித்துக் கொண்டால் போதும். Because people have function for everything. இப்பொழுது எல்லாவற்றிற்கும் வைபவங்கள் உண்டு. You attend function after function, finally you will become dysfunctional. நீங்கள் ஒரு ஒரு வைபவமாக எல்லா வைபவங்களுக்கும் கலந்து கொண்டிருந்தால் கடைசியில ஒன்றுக்கும் உதவாதவர்களாக போய்விடுவீர்கள். Because people will steal away all our time. ஏனென்று சொன்னால் ஜனங்கள் நம்முடைய நேரத்தை திருடி விடுவார்கள். Also avoid too many visits and visitors. அதே போலவே அநேக சந்திப்புகளையும் உங்களை சந்திக்க வருகிறவர்களையும் தவிர்த்து விடுங்கள். Now as a preacher I have a great temptation. ஒரு பிரசங்கியாகி எனக்கே இது போன்ற சோதனைகள் அதிகம் உண்டு. Not only in India but also overseas. இந்தியாவில் மாத்திரமல்ல, வெளிநாடுகளுக்கு போகும் பொழுதும் இந்த சோதனை உண்டு. My meeting is in the evening. சாக்க மாலையிலே என்னுடைய கூட்டம். But daytime I am free. பகல் முழுதிலே நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். What happens? என்ன ஆகிறது? People say, you please come to our house. என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைப்பார்கள். Have lunch with us. எங்களோடு கூட மதிய உணவு அருந்துங்கள் என்று சொல்லி கூப்பிடுவார்கள். Lunch, if it is half an hour, I can go, but lunch is normally 2 hours plus.
அரமணி நேரத்தில் மதிய உணவு என்று சொன்னால் போகலாம் ஆனால் 2 மணி நேரம் ஆகும் so I have to spend 2 hours for that lunch ஆனால் மதிய உணவு சாப்பிடுவதற்காக நான் அங்கு 2 மணி நேரம் செலவழிக்க வேண்டி வரும் and I have to listen to all their stories நான் அவர்கள் சொல்லுகிற எல்லா கதைகளையும் கேட்க வேண்டும் so where is time for me to alone with God in the evening people are coming expecting this man is going to bring a fresh word from the Lord மாலையிலே தேவனுடைய ஜனங்கள் வரப்போகிறார்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய செய்தியை இந்த மனிதன் நமக்கு கொண்டு வருவார் என்கிற எதிர்பார்ப்போடு கூட வருவார்கள் so wherever I go where in India or abroad I avoid visits as much as possible this is my track record people who know me they know what I am saying is true என்னை குறித்து தெரிந்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும் நான் சொல்லுகிறது உண்மைதான் எங்கு இருந்தாலும் சரி இந்தியாவா இருக்கட்டும் வெளிநாடா இருக்கட்டும் ஊழியம் செய்ய போயிருக்கும் பொழுது நான் நேரம் மற்றவர்களை சந்திப்பதில்லை செலவிடுவதில்லை because I want to spend alone with God ஏனென்று சொன்னால் நான் தேவனோடு கூட நேரம் செலவிட விரும்புகிறேன் I have no regrets அதை குறித்து நான் இன்றைக்கு வரைக்கும் வருத்தப்பட்டதில்லை you know why ஏன் தெரியுமா that is the reason by the grace of God to the glory of God I want to testify every time I stand on the pulpit I know my God through me gives a fresh manna to his people naan eppozhudellam prasangam pannumbadiya elundu nirukireno appozhudellam devan thammudi aaviyanavarale enai abhishekithu pudhiya vaarthaigalai tharugirar adarku kaaranam idu dhaan endru solli devudey kirubainale devudey maiyamaikaga idu solla mudiyum do you have a regular quiet time in your life உங்களுடைய வாழ்க்கையிலே கிரமமான தனி தியான நேரம் அமைதி நேரம் உங்களுக்கு உண்டா No, I am very happy that our old evangelical friends call that time with God as the quiet time. நான் இந்த காரியத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன் நம்முடைய முன்பாக இருந்த சகோதரர்கள் தேவனோடு கூட செலவழிக்கும் நேரத்தை அமைதியின் நேரம் என்று சொல்வார்கள் That means you should try to keep yourself off from any noise or call that might disturb you. ஏனென்று சொன்னால் நமக்கு வருகிற நம்மை தொந்தரவு செய்யக்கூடியதான நம்முடைய கவனத்தை சிதறடிக்க கூடியதான மற்ற காரியங்களில் இருந்து நம்மை பிரித்தெடுத்து அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் Without apology I want to repeat what I said yesterday நான் நேற்றைக்கு சொல்வதை திரும்பவும் சொல்வதில் எனக்கு வருத்தம் இல்லை During your quiet time and during your time of solitude with God you must statutorily switch off your cell phones நீங்கள் அமைதியின் நேரத்திலே தேவனோடு தனித்து இருக்கும் தியான நேரத்திலே தயவு செய்து உங்களுடைய கைபேசியை ஆஃப் செய்து விடுங்கள் Now this may not be one of the 10 commandments take it as a 11th commandment இது 10 கற்பனைகளிலே ஒரு கற்பனை இல்லை ஆனால் இதை 11வது கற்பனையாக தயவு செய்து சேர்த்துக் கொள்ளுங்கள் If you have not switched off your cell phone forget about your quiet time நீங்கள் கைபேசியை அணைத்து வைக்காத பட்சத்திலே உங்கள் அமைதி நேரத்தை மறந்து விடுங்கள் Quiet time will be anything but a quiet time கைபேசி செல்போன் ஒலித்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னால் அமைதியின் நேரம் அமைதியை தவிர மற்ற எல்லாம் அங்கு இருக்கும் Beloved our days are very hectic and our days on the face of the earth are numbered they are very few so we need to make best use of our time to develop this intimacy with God through his works meditation பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை பரபரப்பு நிறைந்த வாழ்க்கை அலுவல் நிறைந்த வாழ்க்கை நம்முடைய நாட்கள் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது ஆகையினாலே குறைந்த இந்த வாழ்நாளிலே தேவனோடு கூட நெருங்கிய உறவு கொள்ளும்படியா எவ்வளவு நேரம் தனித்திருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் I like Isaac for many reasons நான் ஈசாக்கை குறித்து நினைக்கும் போது அவரை பற்றி மிகவும் சந்தோஷப்படுகிறேன் I like Isaac for many reasons ஈசாக்கை அநேக காரணங்களுக்காக நான் மெச்சிக்கொள்கிறேன் பட் தேர் இஸ் ஒன் ரீசன் தட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் அமங் ஹிஸ் ஸ்பெஷாலிட்டிஸ் அவருக்கு இருந்த அநேக குணாதிசயங்களிலே ஒன்று வெளிப்பட்டு நிற்கிறது யூ நோ வாட் ஹேப்பன் என்ன ஆயிடுச்சு தெரியுமா இட் வாஸ் a bride hunting time for me bride hunting season for him அவருக்கு பெண் பார்க்கும் படலம் பெண் வேட்டை ஆடும் படலம் and even during that time you know what my bible says ஆனால் அவருக்கு அந்த பெண் பார்க்கும் படலம் நடந்த நேரத்திலும் அவர் என்ன செய்தார் தெரியுமா வேதம் என்ன சொல்கிறது John turn with us to Genesis 24th chapter ஆதியாகமம் 24வது அத்தியாயத்தை பாருங்கள் and look at the 63rd verse 63வது வசனம் Isaac went out to meditate in the field in the evening ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போனான் you know he went out வெளியிலே போனார் he went to the fields அவர் வெளியிலே வயல்வெளிகளிலே போனார் he was going for a solitude அவர் அங்கு தியானம் பண்ண தனிமையிலே போனார் what was the time for him
அவருக்கு இருந்த நேரம் எது? It was a time of anxiety as to what kind of woman his father's servant will bring for him. அவருக்கு மிகவும் கவலையான ஒரு நேரம். என் தகப்பன் அனுப்பிய வேலைக்காரர் எப்படிப்பட்ட பெண்ணை எனக்கு மனைவியாக அழைத்து கொண்டு வருவாரோ. But he was perfectly relaxed. ஆனால் அவர் முற்றிலுமாக ரிலாக்ஸ் ஆக இருந்தார். And what did he think in his heart? அவருடைய மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்? The Lord will perfect everything concerning me. தேவன் என்னை குறித்ததான காரியங்களை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord will perfect everything concerning me. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று கவலையற்றிருந்தார். So he was perfectly relaxed and he went with his Bible for meditation. அவர் கவலையற்றிருந்ததினாலே தம்முடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு தியானம் பண்ணுவதற்காக சென்றார். But today's youth hunt for brides and lose their Bibles. ஆனால் இன்றைய வாலிபர்களோ பெண் வேட்டையாடுவதிலே கவனமாக இருந்துவிட்டு வேதம் வாசிக்க தவறி விடுகிறார்கள். Beloved, also I want to make another note here. மற்றொரு காரியத்தை குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். மார்க்க சம்பந்தமான பரவசம், ஆவிக்குரிய பரவசமும் கூட நாம் தனித்திருந்து தனித்தியானம் செய்வதை நிறுத்திவிடக் கூடாது. Turn with me to a classic passage in book of Luke, second chapter. லூக்கா நற்செய்தி நூலிலே இரண்டாவது அத்தியாயத்திலே ஒரு வசனத்தை பார்ப்போம். I'll read to you verses 18 and 19. 18வது 19வது வசனத்தை நாம் பார்ப்போம். Now here we know how the shepherds they made widely known about what they have seen concerning Jesus the child. மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். And the 19th verse begins like this. 19வது வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது. But Mary. மரியாளோ. So there was a lot of excitement that was in the air because a new baby is born and he is supposed to be the king of the Jews. புதிதாக பிறந்த குழந்தை குறித்து ஒரு பரபரப்பு, ஒரு பரவசம், எல்லாரும் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். It says everybody was marveled, everybody was astonished. People, ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி பரவசம் அடைந்தார்கள் என்று எழுதி இருக்கிறது. But Luke adds a word but. He adds that conjunction there. Why does he add that conjunction but there? He wants to stress when there is so much of exuberance in the air, when there was so much of religious excitement all around, which was quite right. But Mary, she started thinking about these things, meditating these things, because she was a habitual meditator. ஆனால் லூக்கா தம்முடைய நற்செய்தி நூலிலே எழுதும் பொழுது ஆனால் மரியாளோ என்று சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்கிறார். அதற்கு காரணம் என்ன? அங்கு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவியது, எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், அதிசயப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மரியாள் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் மனதில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள் என்பதை மாறுபட்ட சூழ்நிலையை காண்பிப்பதற்காக மரியாளோ என்று சொல்லி அவர் எழுதுகிறார். சொன்னால் மரியாள் எப்பொழுதுமே இப்படி யோசிக்கக்கூடியவர். The practice I wanted to develop. Everywhere we have meetings and everywhere we have got singing, everywhere we have got lot of religious excitement, sometimes even entertainment. But I want to tell you, you should try to withdraw yourself from all this, to be alone with God, to keep chewing the cud. ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுவேன், கூட்டத்திலே ஆடல்கள் இருக்கலாம், பாடல்கள் இருக்கலாம், பொழுதுபோக்கு இருக்கலாம், அநேக பரபரப்பான சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் நீங்கள் தனித்திருந்து மரியாளை போல தேவனுடைய வசனத்தை அசை போடுங்கள், மனதில் அதை குறித்து தியானித்துக் கொண்டிருங்கள். Beloved, it is usually during such quiet times God gives us revelations from the word. Follow my words carefully. Revelations from the word. இப்படிப்பட்ட தனித்திருக்கும் வேளையிலே, அமைதியின் வேளையில் தான் தேவன் தம்முடைய வசனத்திலிருந்து வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், தம்முடைய வசனத்திலிருந்து அநேக வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். I want to assure you, every time you get yourself shut alone with God with your Bible, I tell you, a fresh revelation will always meet with you. நான் உங்களுக்கு உறுதியாக ஒன்றை சொல்ல முடியும், நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வசனத்தோடு கூட தனித்திருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் உங்களுக்கு ஒரு புதிய வெளிப்பாட்டை தம்முடைய வசனத்திலிருந்து கண்டிப்பாகவே கொடுப்பார். You know, if you only get into that habit, you will not exchange it for anything else, religious or otherwise.
நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் பரபரப்பான வேறு எந்த மார்க்க சம்பந்தமான பரவசமான அனுபவங்களுக்கு நீங்கள் விலை போக மாட்டீர்கள். Even 100 years of meditating the same Bible will not be sufficient, because every time you dig deeper and deeper and deeper, it is filled with not ordinary treasures. My Bible says hidden treasures. வேத தேவனுடைய வசனத்தை ஆழமாக தியானிக்க தியானிக்க சாதாரண காரியங்கள் அல்ல, பொக்கிஷங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஆகையினால் தான் இந்த வேதத்தை நீங்கள் 100 ஆண்டுகள் திரும்பவும் திரும்பவுமாய் தியானித்தாலும் போதவே போதாது. It is not just treasures, it is a hidden treasures. அது பொக்கிஷங்கள் அல்ல, மறைவான பொக்கிஷங்கள். Because it is not on the surface. On the surface there will be only pebbles. Only when you go for deep sea diving you will get pearls. நீங்கள் தேவனோடு கூட தனித்து இருக்கும் பொழுது சாதாரண பொக்கிஷங்கள் அல்ல, மேலான காரியங்கள் அல்ல, நீங்கள் மேலே தேடினால் வெறும் கூழாங்கற்கள் தான் கிடைக்கும். ஆனால் தேவனுடைய வசனத்திலே ஆழமாக போகும் பொழுது மறைவான பொக்கிஷங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். Especially preachers, you do that and stand before your congregation will not be what it is now. பிரியமான ஊழியர்களே, பிரசங்கிகளே, நீங்கள் இப்படி செய்து உங்களுடைய சபையின் முன்பாக நிற்கும் பொழுது உங்கள் சபை மக்கள் தேவனுடைய ஞானத்தினாலே பின் நிரப்பப்படுவார்கள். Turn with us to the book of Exodus 34th chapter. யாத்திராகமம் புத்தகம் 34th அத்தியாயம். I will give you some examples of God giving revelations to his men in solitude. தனித்திருக்கும் பொழுது, தனிமையில் இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்த வெளிப்பாடுதலை நாம் பார்க்கிறோம். Book of Exodus 34th chapter. யாத்திராகமம் 34th அத்தியாயம். I will read the three verses to you. First three verses to you. முதலாவது மூன்று வசனங்கள். The Lord said to Moses, cut 2 tablets of stone like the first ones, and I will write on these tablets the words that were on the first tablets which you broke. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்திய கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். So be ready in the morning and come up in the morning. Be ready in the morning, come up in the morning. ஆகையால் விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேல் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வளர்ந்து நில். விடியற் காலையில் மீண்டும் காலமே என்று சொல்கிறார். You see, morning and in the morning, we should not lose the repetitive emphasis that is there in all the scriptures. இது போன்ற வேத வசனங்களிலே ஒரு சில காரியங்களை திரும்பவும் திரும்பவுமாய் சொல்லும் பொழுது அதில் உள்ள முக்கியத்துவத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. விடியற் காலத்தில் உச்சியில் காலமே வந்து என் சமூகத்தில் நில். Which means that is the time our mind is most fresh to receive anything from God. இதன் அர்த்தம் என்ன? அந்த நேரம் தான் நம்முடைய மனது தேவனுடைய வெளிப்படுதலை பெற்றுக்கொள்ள புத்துணர்வோடு கூட இருக்கும் நேரம். Third words God says, no man shall come up with you. அடுத்த வசனம், உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது. Not only that, அது மாத்திரமல்ல, let neither flocks nor herds feed before that mountain. மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது, அந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு கூட மேயக்கூடாது என்று சொல்லுகிறார். Because when flocks and cattle come, they also will be making a lot of noise, and Moses was after all a shepherd, he may be distracted towards their fleeting. ஏனென்று சொன்னால் ஆடு மாடு மேய்ந்தால் சத்தம் போடும். மோசே மேய்ப்பராக இருந்திருக்கிறார், ஆகையினால் அவருடைய கவனம் ஆடு மாடுகளின் பக்கம் தான் போகும். So it is very possible that we need to withdraw from all of our activities which might become an attraction for our distraction, and he says we need to get ourselves shut alone with God. Are you able to understand the lesson? I am not saying anything that is not in the scriptures, but I am only bringing out what we have failed to notice in the scriptures. நான் உங்களுக்கு புதிதான ஒரு காரியத்தை சொல்லவில்லை, வேதத்தில் ஏற்கனவே எழுதியிருக்கிற காரியத்தை தான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். தேவன் என்ன சொல்லுகிறார்? உன்னை கவர்ச்சிக்கிற, உன்னுடைய கவனத்தை சிதறடிக்கிற மற்ற எல்லா காரியங்களிலிருந்தும் நீ விலகி இருந்து உன்னை நீயே தேவனோடு கூட தனித்திருக்கும்படியாய் தனியே சென்று விடு, பிரிந்து சென்று விடு என்று சொல்லுகிறார். Turn with us to see the experience of David. தாவீதுடைய அனுபவத்தை குறித்து நாம் பார்ப்போம். Book of Psalm 16th chapter. சங்கீதங்களின் புத்தகத்திலே 16th சங்கீதம். I will read verses 7 and 8 to you. 16th சங்கீதம் 7-8 வசனங்களை. I will bless the Lord who has given me counsel. My heart also instructs me in the night seasons. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். Underline that night watchers. அதை ராக்காலங்கள் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். I shall remember that during my student days of 5 years in this Karikudu Engineering College, I used to spend the first hour with God, that is midnight 12 to 1. நான் காரைக்குடியிலே பயின்ற அந்த நாட்களை இப்பொழுது ஞாபகம் வைத்திருக்கிறேன்.
ஒரு நாளினுடைய முதல் பாகத்தை, அதாவது இரவு 12 மணிக்கு முதல் மணி நேரத்தை தேவனோடு கூட செலவிடுவேன். Because that is what my spiritual mentor, my professor D.P. Ñanadurai taught me. That was his practice all through his life. பேராசிரியர் ஞானதுரை என்பவர் என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்த்து விட்டவர். அவருடைய பழக்கம் அதுதான். அவரிடத்தில் இருந்து அதை நான் கற்றுக்கொண்டேன். Beloved, the point is that you try to spend the time when your mind is really fresh and alert and as sharp as a razor. பிரியமானவர்களே, எப்பொழுது உங்கள் மனது புத்துணர்வோடு கூட இருக்கிறதோ, மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறதோ, சரியாக எல்லா காரியங்களையும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறதோ, அந்த நேரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். Turn with us now to 1 Samuel and 15th chapter. 1 சாமுவேலின் புத்தகம் 15வது அத்தியாயம். I will read to you the 16th verse. 1 சாமுவேல் 15:16 வசனம். That was experience of prophet Samuel also. இதுதான் சாமுவேல் தீர்க்கதரிசியின் அனுபவமாய் கூட இருந்தது. Then Samuel said to Saul, "Be quiet. I will tell you what the Lord said to me last night." 16வது வசனம், 15வது அத்தியாயம். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். You see how dynamic and direct and pungent and punching such a statement was, all because the man met with God in the night watches and God gave him revelation. பாருங்கள், இந்த மனிதன் தேவனோடு கூட ஒரு இரவை செலவழித்ததினாலே முகத்தில் அடித்தார் போல, ஆணி அறைந்தார் போல, வல்லமையோடு கூட அந்த செய்தியை அவருக்கு சொல்லுகிறார். Turn with us to Luke's gospel to look at Jesus Christ and see what his practice was about. இயேசு கிறிஸ்துவினுடைய அனுபவம் எப்படி இருந்தது என்பதை லூக்கா நற்செய்தி நூலிலே நாம் பார்ப்போம். Luke's gospel 21st chapter. லூக்கா நற்செய்தி நூலிலே 21வது அத்தியாயம். And I will read to you verses 37 and 38. 37வது 38வது வசனங்களை வாசிக்கிறேன். In the daytime he was teaching in the temple, but at night. I like that word. You know, we should always take note of the conjunctions in the Bible. But at night he went out and stayed on the mount called Olivet. அவர் பகற்காலங்களில் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். ஆங்கில வேதாகமத்திலே ஆனால் என்ற சொல் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ராக்காலங்களிலே வெளியே போய் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். Then again early in the morning all the people came to him in the temple to hear him. திரும்பவுமாய் காலை வந்தபொழுது ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். What a beautiful experience, night time praying, day time preaching. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஊழியம் பாருங்கள். இரவெல்லாம் ஜெபம், பகலெல்லாம் ஊழியம். You in the night you go to the mountain being alone with God to receive messages from God. Next morning people will come to you to hear you. You preach the messages unto them. இரவு மலைக்கு போவார், ஜெபம் பண்ணுவார், தேவனுடைய செய்தியை பெற்றுக்கொள்வார். பகலிலே வந்து தேவாலயத்திலே ஜனங்களுக்கு அந்த தேவ செய்தியை பகிர்ந்து கொடுப்பார். This practice is not very much in vogue today. ஆனால் இப்படிப்பட்ட இந்த ஒரு பழக்கம் இந்த நாளிலே இருப்பதில்லை. That is why from pulpits we hear so many sermons but very few messages. ஆகையினால் தான் இன்றைக்கு பிரசங்க பீடத்திலிருந்து அநேக பிரசங்கங்கள் வருகிறது, ஆனால் தேவனுடைய செய்தி வருவதில்லை. Where is the message of the Lord? That is the cry of God's people everywhere. கர்த்தருடைய மக்களுடைய ஏக்கம் இதுதான், கர்த்தருடைய செய்தி வார்த்தை எங்கே? As a preacher for 40 years plus I want to testify before you. நான் 40 ஆண்டு ஊழிய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். I do lot of preparation in my study. நான் என்னுடைய வேத தியான நேரத்திலே அதிகமாய் ஆயத்தம் பண்ணுகிறேன். As much of research I do on the scriptures before I come to the pulpit. வேத பிரசங்க பீடத்திற்கு வருவதற்கு முன்பாக எவ்வளவு ஆராய்ச்சி செய்ய முடியுமோ அவ்வளவு செய்கிறேன். But I never get on a pulpit until I have got a message from the Lord. ஆனால் தேவனிடத்திலிருந்து எனக்கு எப்பொழுது செய்தி வந்திருக்கிறது என்பது உறுதிப்படுகிறதோ அதுவரைக்கும் நான் பிரசங்க பீடத்திலே ஏற மாட்டேன். You know why? ஏன் தெரியுமா? What is born in the head will only reach the heads. தலையிலிருந்து வருகிறது தலையை தான் சந்திக்கும். Only what is born in the heart will reach the hearts of people. ஆனால் இருதயத்திலிருந்து வருகிற செய்தி தான் இருதயத்தை தொட முடியும். This truth I have learnt at the beginning of my Christian life. என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களிலேயே இந்த சத்தியத்தை நான் அறிந்தேன். So when I preach, I know there is a message that goes into the hearts of people. How come I spend enough time before God and I know for sure God has given me a message. With that message I go and stand boldly before people even though physically I may be a very weak person.
நான் தேவனோடு கூட அதிகம் நேரம் செலவழிக்கிறேன். தேவனிடத்தில் இருந்து உறுதியாக கண்டிப்பான ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது என்று தெரிந்த பிறகுதான் நான் வந்து மேடையில் நிற்கிறேன். எனக்கு தெரியும் இது தேவனுடைய செய்தி, தேவனுடைய செய்தி ஜனங்களுக்கு சென்று சேரும் என்று சொல்லி உறுதியோடு தைரியத்தோடு நின்று பிரசங்கிக்கிறேன். ஒருவேளை நான் சரீர பிரகாரமாக பலவீனமாக இருந்தாலும் என்னுடைய செய்தி உறுதியானதா இருக்கிறது. Beloved, I want to tell you, if Jesus as a personification of the wisdom of God, as the very word of God himself, if he had to spend night time alone with his father in the mountains to receive messages and revelations before he would face the audience in the temple, how much more you and I will have to follow this holy but forsaken practice. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து யார்? அவர் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஞானத்தின் மொத்த உருவமே அவர்தான். அப்படிப்பட்ட அவரே இரவெல்லாம் சென்று பிதாவோடு நேரம் செலவழித்து செய்தியை கொண்டு ஜனங்களுக்கு தேவாலயத்திலே வந்து பிரசங்கிப்பார் என்று சொன்னால், நீங்களும் நானும் இந்த ஒரு பரிசுத்தமான ஒரு தூய்மையான அனுபவத்துக்கு எவ்வளவு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? Turn with us to book of Psalms 36th chapter. There is a verse which I found during this particular meditation. நான் இந்த ஒரு தனிப்பட்ட தியானத்தின் போது எனக்கு கிடைத்த ஒரு வசனம் சங்கீதம் 36 இல் இருக்கிறது. I will read to you the second portion of the 9th verse. 36th சங்கீதம் 9th வசனத்தினுடைய 2nd பாகத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். Psalm 36:9b. சங்கீதம் 36:9 வசனத்தின் பிற்பகுதி. In your light we see light. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். Oh, I like this word. This is how the revelation of God comes to us. இந்த வசனம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இப்படி தான் தேவன் ஒரு புதிய வெளிப்பாட்டை கொடுக்கிறார். In your light we see light, oh God. உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம் ஆண்டவரே. It may be darkness as far as the day is concerned, but darkness shall be light in the presence of God. ஒருவேளை வெளியே பார்க்கும்போது இருளாய் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிரசன்னத்திலே இருளும் வெளிச்சமாகும். Now this was the experience of David. That's why he said, in your light, in your revelation, we get revelation. இதுதான் தாவீதுடைய அனுபவம். அவன் சொல்லுகிறான், உம்முடைய வெளிச்சத்திலே, உம்முடைய வெளிப்பாடுதலிலே நாங்கள் வெளிச்சத்தை காண்கிறோம். Another important necessity as to why we have to meditate the Bible in solitude. Unless we meditate the Bible in solitude, we will never be regular in self-examination. மற்றொரு காரியம், ஏன் தேவனோடு கூட தனித்து நாம் நேரம் செலவழிக்க வேண்டும் என்று சொன்னால், அப்படி செய்யாவிட்டால் நாம் போதுமான அளவுக்கு பரிசோதனை செய்து கொள்ள முடியாது. Turn with us to Book of Lamentations 3rd chapter. புலம்பலின் புத்தகத்திலே 3rd அத்தியாயத்தை பாருங்கள். I will read to you verse 28 and then verse 40. 28th வசனம், அதற்கு பின்பாக 40th வசனத்தை நான் வாசிக்கிறேன். So beautifully and in a picturesque language it is given to us. ஒரு அழகான அருமையான சித்திர வடிவிலே, படத்தின் வடிவிலே இந்த செய்தி நமக்கு வருகிறது. Book of Lamentations 3rd chapter. புலம்பலின் புத்தகம் 3rd அத்தியாயம். First of all, 28th verse. 28th வசனம். Let him sit alone and keep silent because God has laid it on him. தேவனே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். And come to the 40th verse, which is just the opposite words to that 28th verse in your Bibles. இப்போது பார்த்த அந்த வசனத்துக்கு அடுத்த எதிர்மறையான ஒரு வசனம் 40th வசனம். Let us search out and examine our ways and turn back to the Lord. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். Beloved, here we talk about that self-examination. பிரியமானவர்களே, இங்கே நம்மை நாமே ஆராய்ந்து கொள்வதை பற்றி எழுதியிருக்கிறது. I want to read 2 more verses and then I will give you some exposition. இன்னும் 2 வசனங்களை படித்து அந்த வசனத்தை குறித்ததான விளக்கத்தை உங்களுக்கு பிற்பாடு சொல்லுகிறேன். Psalm 26 and look at verse 2. 26th சங்கீதம் 2nd வசனம். Examine me, O Lord, and prove me. Try my mind and my heart. Encircle the word me. கர்த்தாவே, என்னை பரீட்சை பார்த்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். அந்த இடத்திலே என்னை, என்னை என்று எத்தனை இடத்தில் எழுதியிருக்கிறது என்பதை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். And come to Psalm 139. சங்கீதம் 139 பாருங்கள். I will read to you verses 23 and 24.
Search me, O God. Again, underline me. Search me, O God, and know my heart. Try me and know my anxiety. இதிலும் எத்தனை இடத்திலே என்னை என்னை என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி பார்த்துக் கொள்ளுங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். And see if there is any wicked way in me. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாரும். And lead me in the way everlasting. நித்திய வழியிலே என்னை நடத்தும். So in other words, in all these self-examination passages, you consistently find the personalness is trust. இந்த தற்பரிசோதனை செய்து கொள்வதை பற்றி எழுதியிருக்கிற எல்லா காரியங்களிலும் எல்லா வசனங்களிலும் நான் என்ற தனிப்பட்ட தன்மை இருப்பதை நீங்கள் பாருங்கள். That is why those of you who have attended the Blesso camps and Revival camps of Blessing Youth Mission would have been benefited by the self-examination session following the first main talk in Blesso camps and Revival camps. ஆகையினால் தான் உங்களிலே Blesso Revival முகாம்களிலே பங்கு பெற்றவர்களுக்கு நன்றாக தெரியும், அதிலே முதலாவது செய்தி முடிந்த உடனேயே தற்பரிசோதனை கேள்வி நேரம், தற்பரிசோதனை நேரம் என்ற ஜெப நேரம் இருக்கும். அதன் மூலமாய் அநேகம் பேர் பயனடைந்திருக்கிறீர்கள். And that is the time when if it is in a garden, all the participants 1,000 or 1,500 would be asked to go with a self-examination questionnaire and go and get themselves knelt down by some trees or bushes and spend one solid full hour in personal examination. அந்த நேரத்திலே பரிசோதனை செய்து கொள்ளும் நேரத்திலே அங்கு வந்திருக்கிற 1,000 1,500 முகாமுக்கு வந்திருக்கிறவர்கள் அந்த தற்பரிசோதனைக்கான ஒரு கேள்வி படிவத்தை வைத்துக் கொண்டு 1 மணி நேரம் அந்த தோட்டத்திலே மரத்துக்கு அடியிலோ புதருக்கு அடியிலோ சென்று தேவனோடு கூட 1 மணி நேரம் தனித்திருக்கும்படியாக அனுப்பப்படுவார்கள். Now these days even self-examination question papers have become very rare. இந்த நாட்களிலே தற்பரிசோதனைக்கான கேள்வித்தாள் கூட யாருக்கும் கிடைப்பதில்லை. Now I want you, if the Lord gives you enough of grace and you are able to pour yourself into the browsing of the scripture, try to develop as many self-examinations as possible for your own sake and also for the welfare and the good of your fellow believers in your locality. நீங்கள் தேவனுடைய வசனத்தோடு கூட நேரம் செலவழிக்கும் போது உங்களால் எத்தனை தற்பரிசோதனை கேள்விகளை எழுத முடியுமோ அத்தனை எழுதுங்கள். ஏனென்று சொன்னால் இது உங்களுடைய வாழ்க்கையை பரிசோதித்துக் கொள்வதற்கும் மற்றவர்களுக்கும் கூட இது மிகவும் பிரயோஜனமானதா இருக்கும். And that is not possible without meditating God's word in solitude. இது நாம் தனிமையிலே தேவனுடைய வசனத்தை தியானிக்காத பட்சத்திலே இது சாத்தியமாகாது. And another thing that is sacrificed these days is book reading habits. மற்றொரு காரியம் என்னவென்று சொன்னால் புத்தகம் வாசிக்க கூடிய ஒரு பழக்கம். Now that also is slowly vanishing because the discipline of solitude is sacrificed. இன்றைக்கு தனிமையில் இருப்பதின் ஒழுங்கு அமைதியின் ஒழுங்கு இல்லாததினாலே புத்தகம் படிக்கும் பழக்கமும் படிப்படியாக மறைந்து கொண்டே வருகிறது. Every Christian has got so many books stacked in his shelf only to be dusted every December. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வீட்டிலும் புத்தக அலமாரியிலே பார்த்தால் எத்தனையோ புத்தகங்கள் அடுக்கடுக்காய் அழகாய் வைத்திருப்பார்கள். கிறிஸ்துமஸ் வரும்பொழுது வருஷத்துக்கு ஒரு தடவை தூசி தட்டி வைப்பார்கள். Beloved, to whom much is given, of him much shall be required. பிரியமானவர்களே, யாருக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்திலே அதிகம் கேட்கவும் படும். Several books I read in solitude. நான் படித்த அநேக புத்தகங்கள் நான் தனிமையில் இருக்கும் போது படித்த புத்தகங்கள் தான். Especially the books, the classics by Leonard Ravenhill. அதிலே விசேஷமாக லியோனார்ட் ராவன்ஹில் அவர்கள் எழுதிய புத்தகங்கள். Because I read them and studied them in solitude, most of those lines I have already memorized them, which I freely use in my messages. நான் தனிமையில் இருக்கும் பொழுது இந்த புத்தகங்களை படித்ததினாலே அதில் இருக்கிற அநேக வரிகள் எனக்கு மனனமாய் விட்டது. செய்தியின் போது அவைகளை உபயோகப்படுத்துகிறேன். Apostle Paul had this book reading habit. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த புத்தகம் படிக்கும் பழக்கம் இருந்தது. He was going to die. அவர் மரிக்க போகிறார். Maybe that was his last imprisonment. அவர் கடைசியாக இறக்க போகிற சிறைச்சாலை அதுதான். It was a prison which was like a dungeon and he was dumped in that dampness of coal.
ஈரப்பதம் நிறைந்த குகை போன்ற ஒரு சிறைச்சாலையிலே அவர் எந்தவித நம்பிக்கையும் இல்லாமல் அடைக்கப்பட்டிருக்கிறார். He was feeling very cold. அவருக்கு மிகவும் குளிராய் இருந்தது. Both because he was old and because that room was also pretty cold. அவருக்கு வயதும் ஆகிவிட்டது, அந்த பகுதி மிகவும் குளிரோடும் கூட இருந்தது. So he wrote a letter to Timothy. அப்பொழுது அவர் திமோத்தேய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். When you come, please bring that jacket. Please bring that overcoat with you. நீ வரும்பொழுது அந்த மேலங்கியை எடுத்து வா என்று எழுதுகிறார். Because I am feeling too tested, shivering and trembling. ஏனென்றால் நான் குளிரினாலே இங்கே நடுங்கிக் கொண்டிருக்கிறேன். Bring the blanket. ஒரு போர்வையை எடுத்து கொண்டு வா. But along with the blanket, please also bring my books. ஆனால் அந்த மேலங்கியோடு கூட தோற்சுருட்களையும் எடுத்து கொண்டு வா என்று எழுதுகிறார். Because I have not been using them for quite some time. Bring the books. Because before I die, I want to read them again. ஏனென்று சொன்னால் அந்த தோற்சுருட்களை அநேக நாட்கள் நான் உபயோகப்படுத்தவில்லை. மரிப்பதற்கு முன்பாக அந்த புத்தகங்களை வாசிக்க விரும்புகிறேன். Beloved, I would strongly recommend and advocate that now and then you apply for 3 days leave, pick up a Christian classic, not take the cheap books, take a Christian classic. And read through in 3 days time, applying for casual leave or annual leave, but don't apply for medical leave. That's a lie. கேஷுவல் லீவாவது எடுங்கள், இல்லை என்று சொன்னால் மற்ற வேற எந்த விடுமுறையாவது எடுத்துக்கொள்ளுங்கள். மெடிக்கல் லீவ் எடுக்க வேண்டாம், ஏனென்றால் உடம்பு சரியில்லாமல் மெடிக்கல் லீவ் எடுத்தால் அது போய். 3 நாட்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது, எப்பயாவது ஒரு முறை விடுமுறை எடுத்து நல்ல சிறந்த கிறிஸ்துவ இலக்கியம், சாதாரணமான சீப்பான புத்தகம் அல்ல, சிறந்த கிறிஸ்துவ இலக்கியம் ஒன்றை, புதினம் ஒன்றை எடுத்து அதை வாசியுங்கள். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 months, especially preachers and servants of God, you take 3 or 6 days holidays for you from your ministry. Let the ministry wait. If you have a heart attack and you are in the intensive care unit, what will ministry do? Don't worry, it is like it's worse than a heart attack what you are having now. So take a time away from your routine and go through some study materials, books. Equip yourself, fill yourself up, pump up as much of spiritual knowledge and information as necessary. நீங்கள் கிறிஸ்துவ ஊழியராய் இருப்பீர்கள் என்று சொன்னால் 3 மாதத்துக்கு ஒரு முறை குறைந்தபட்சம் 6 நாட்களையாவது ஊழியத்திற்கு விடுமுறை கொடுத்து விட்டு தேவனுடைய ஒரு நல்ல கிறிஸ்துவ இலக்கியத்தை படித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். 6 நாட்கள் நீங்கள் ஊழியத்தை விட்டு விடுவதனாலே ஊழியம் ஒன்றும் நின்று போகாது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து நீங்கள் மருத்துவமனையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் அதுவும் இருக்காது. ஆகையினாலே அந்த ஊழியம் நின்று போவதை குறித்து கவலைப்படாமல் நேரத்தை ஒதுக்கி வைத்து நல்ல கிறிஸ்துவ இலக்கியங்களை படித்து உங்களை நீங்களே எக்யூப் செய்து கொள்ளுங்கள்.